கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழு கூட்டம் தொடங்கியது. அரசின் முன்னோடி திட்டங்கள் அனைத்தும் மக்களை சிறப்பாக சென்றடைந்ததா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு நடத்தப்படும். தற்போது இந்த கூட்டமானது தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். வணக்கம் அபினேஷ், இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள், எது பற்றியெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசப்படுகிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழு கூட்டம் தலைமைச் செயலகத்துல தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முதலமைச்சர் தலைமையிலான இந்த குழு கூட்டத்தில் மாநில திட்டக்குழு உறுப்பினர்கள் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. மாநில திட்டக்குழுவின் திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாநில திட்டக்குழுவின் ஐந்தாவது கூட்டம் என்பது இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், அதே போல திட்டக்குழுடைய உறுப்பினர்கள் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக கடந்த ஆண்டு செப்டம்பர் திட்டக்குழுவின் நான்காவது கூட்டம் என்பது நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்துல பல்வேறு மிக முக்கியமான முடிவுகளை எடுத்திருந்த நிலையில இன்றைக்கு மீண்டும் ஐந்தாவது கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள், தயாரிக்கப்பட்டு வரும் கொள்கைகள் மற்றும் அரசின் முன்னோடி திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைந்தது தொடர்பான ஆய்வு முடிவுகள் குறித்தும் இதுல விளக்கம் அளிக்கப்படுகிறது. மாநில திட்டக்குழுவால் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கைகள், நடத்தப்பட்ட பயிலரங்குகள், நடப்பில் உள்ள ஆய்வுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்துல முதலமைச்சர் மிக தெளிவாக விவாதிக்கப்படுகிறது. மேலும் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் கடந்த நான்காவது திட்டக்குழு கூட்டத்துல முதலமைச்சரின் அறிவுரைகளின்படி மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் மாநில திட்டக்குழுவில் மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்துல முதலில் விவாதிப்பார். அதற்கு பிறகு தற்போது தயார் செய்யப்பட்டு வரக்கூடிய கொள்கைகள் குறித்தும் மிக முக்கியமாக கலை கலாச்சாரம் மற்றும் தமிழ் மொழி கொள்கை, நீர் பெருக்கத்திற்கான கொள்கை, வேலை வாய்ப்பு கொள்கை, அதே போல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய கழிவு மேலாண்மை கொள்கை, நிலையான நில பயன்பாட்டு கொள்கை, அதே போல தமிழ்நாட்டில் இந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கான மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறைக்கான கொள்கை, வீட்டு வசதி கொள்கை உள்ளிட்ட இது தமிழகத்துல எதிர்கால கட்டமைப்பு குறித்து மேம்படுத்துவதற்கு குறித்து பல்வேறு ஆய்வுகள் கொள்கைகள் குறித்து இந்த கூட்டத்துல மிக விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. திட்டக்குழுவினுடைய ஐந்தாவது கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதாவது மாநில திட்டக்குழுவிற்கு தலைவராக முதலமைச்சர் இருப்பார். அந்த வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில இந்த கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுல இந்த கூட்டத்துல திட்டக்குழு உறுப்பினர்கள், அதே போல தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, அதே போல நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. மோனிஷன், விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.